Hi friends, welcome to Jijo Sisters Cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங்ல சுவரொட்டி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல நிறைய நன்மைகள் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் HP லெவல் குறைவா இருக்கவங்க இந்த சுவரொட்டியை வாரம் ஒரு நாள் சாப்பாட்டோட எடுத்துக்கும் போது அவங்களுக்கு HP லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சுவரொட்டியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை இந்த ரெசிபிக்கு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும்போது அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் சுவரொட்டியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளும் கறி மசாலாவும் சுவரொட்டியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காயும் சீரகமும் இது கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு மசாலா நல்லா வரும். அதுக்காக தான் நான் இதில் இப்போ தேங்காய் சேர்த்துருக்கேன். சுவரொட்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து சுவரொட்டியை வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுவரொட்டியை வேக வைங்க. இப்போ சுவரொட்டி நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. இது கூடவே இப்போ மிளகுத்தூள் சேர்த்து அடுப்பை சிம்மிலே வச்சு திரும்பவும் மூடி வச்சிடுவோம். ஈஸி அண்டு ஹெல்த்தி ரெசிபி ஆட்டு மண்ணீரல், அப்படி இல்லைன்னா சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.